ஜீரோ இன்வெஸ்ட்மெண்ட்ல நீங்க வீட்ல இருந்தே வேலை செஞ்சு 1,000 to 2 lakhs earn பண்றதுக்கு ஒரு பெஸ்ட் opportunity னா சொல்லவா. இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்ட்ரிக்ட் வைஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். அதுல உங்க டிஸ்ட்ரிக்ட் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இத பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஜூம் அப்ளிகேஷன் மூலமா சொல்லி தருவாங்க. சோ இப்பவே இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ற எல்லாரோட வாழ்க்கையும் மாத்தக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கிஃப்டும் இருக்கு. இதுல திமுக என்ன முடிவு எடுக்க போகிறது, ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றதுதான் பலருடைய கேள்வியா இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட நீங்க என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல, அதை வாங்கிட்டு நாங்க போக தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து காங்கிரஸ் நின்னு. பாஜக வந்து தேசிய கட்சி மட்டுமே மாநிலங்கள்ல வரணும், பாஜக மட்டுமே ஒரு தனி ஒரு முக்கியமான கட்சியா தனிப்பெரும் கட்சியா வரணும், ஒவ்வொரு மாநிலத்தையும் விரைவில் ஜேடியூ வந்து நிதிஷ்குமார் கிட்ட இருக்குமா இல்ல ஜேடியூல இருக்கிறவங்க எல்லாம் பாஜக கிட்ட போவாங்களா அப்படிங்கிற ஒரு முக்கியமான. திமுகவை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கூட்டணிக்கு தேவைன்னு நினைக்குதா இல்ல ஒரு சுமையா நினைக்கிறாங்களா இல்ல அவங்க வந்து இருக்கட்டும் நம்மோட கூட்டணிக்கு கட்டாயம் காங்கிரஸ் தேவைப்படுகிறது அப்படின்னு நினைக்கிறாங்களா? இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வார்னிங் பெல்னு நான் சொல்றேன். ஏன்னா தமிழ்நாட்டுல இதே பிரச்சனை இருக்கு காங்கிரஸுக்கு, அங்க அங்க வந்து உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஃபேக்ஷன்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க ஃபேக்ஷன்ல இருக்கிறவங்க நம்ம அதை போன 2016 அசம்பிளி எலெக்ஷன்லயே பார்த்தோம். கடந்த ரெண்டு தேர்தலாவே தமிழக சட்டமன்ற தேர்தல் 10 வருடமாக தொடர்ந்து ஆட்சியில் இல்லாத திமுக 2011 நினைக்கிறேன் 63 அதற்கு பிறகு 40-41 சீட்டுகள் வாங்கினாங்க. இந்த முறை அந்த மாதிரி 63-40 அந்த மாதிரி சீட்டுகள் திரு ஸ்டாலின் கொடுப்பாரா காங்கிரசுக்கு? சோனியா காந்தி ராகுல் காந்தி அது சிறப்பா கொண்டு போலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு செயல் தலைவரா தான் இருக்காங்க, ஆக்டிவ் பிரசிடென்ட்டா தான் இருக்காங்க சோனியா காந்தி. ஆக்டிவ் பிரசிடென்ட்டா இருக்கிறது வேற, ஆக்டிவா இருக்கிறது வேற. ஓவைசியுடைய திட்டம் பாஜகவை எதிர்ப்பது, பாஜகவை வீழ்த்துவதுன்றது ஒரு புறம் இருக்க, அவருக்கு காங்கிரஸையும் வீழ்த்தணும்ன்ற நோக்கத்துலதான் ஓவைசி ஒவ்வொரு மாநிலமா போறாரா? காங்கிரஸ் இன்னமும் பலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா மேடம்? காங்கிரஸ் பலமாக இருக்குன்னு நான் நிச்சயமா சொல்ல முடியாது. காங்கிரஸ் வந்து தன்னை இன்னும் பலப்படுத்திக்கணும். தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிப்பறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் பத்திரிகையாளர் பிரியமதா நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கணும்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பிரியமதா மேடம். வணக்கம். இன்றைக்கு உங்களோடு விவாதிக்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பு மேடம், திமுக காங்கிரஸ் கூட்டணி. அது வந்து தமிழ்நாட்டுல இன்னும் 6-7 மாதங்களில் தேர்தலை சந்திக்க இருக்கிறது. எல்லாமே இப்ப காங்கிரஸ் பொறுத்தவரையில திமுகவோட தான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்காங்க. அதே போல ஏற்கனவே திரு கே எஸ் அழகிரி அறிவிச்சிட்டாரு முதல்வர் வேட்பாளர், எங்களுடைய முதல்வர் வேட்பாளர் திரு ஸ்டாலின் தான் அப்படின்ட்டு. திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா, ஏன் நீடிக்குமான்ற வார்த்தையை நான் கேட்கிறேன் அப்படின்னா, பீகார் தேர்தல் முடிவு காங்கிரஸ் வந்து காங்கிரஸால் தான் ஆர்ஜேடி தோற்கப்பட்டது அப்படின்னு ஆர்ஜேடியுடைய ஒரு சில தலைவர்கள் கூட அங்க பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அது வெளிப்படையா தெரியுது. சோ அதிகப்படியான சீட்டுகளை காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் பெறுகிறதா, தன் தகுதிக்கு மீறி காங்கிரஸ் அதிக சீட்டுகளை பெறுகிறதா அப்படின்ற ஒரு பார்வை எல்லா மாநில கட்சிகளுக்குமே அது வந்து உணர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதுல திமுக என்ன முடிவு எடுக்க போகிறது, ஸ்டாலின் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றதுதான் பலருடைய கேள்வியா இருக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா மேடம்? முதல்ல வந்து நிச்சயமா திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்கும் தான் எனக்கு தோணுது. இதுல வந்து உடையறதுக்கான ரொம்ப பெரிய சர்ச்சைகள் இல்லை. ஏன்னா காங்கிரஸ் வந்து எல்லா விதத்திலயும் அடி பணிஞ்சு திமுக என்ன சொன்னாலும் அது கேட்கறதுக்கு தயாரான ஒரு நிலைமையில தான் வந்து காங்கிரஸ் இருக்கு. அதனாலதான் வந்து சவுத் இந்தியா தமிழ்நாடுடைய இன்சார்ஜ் தினேஷ் குந்துராவ் அவர்கள் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து திமுகவுக்கு எந்த விதமான அழுத்தத்தையும் கொடுக்க மாட்டோம்னு. இது எனக்கு 2011 நடந்த ஒரு விஷயத்தை தான் ஞாபகப்படுத்துது. அப்ப நான் ஃபீல்ட்ல வந்து ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப காங்கிரஸுக்கும் திமுகவுக்குமான இந்த சீட் ஷேரிங் பிரச்சனை ஓடிட்டு இருந்தது. அந்த சமயத்துல இத்தனைக்கும் கலைஞர் அவர்கள் இருந்தாரு, அவர் தான் நெகோசியேஷன்லயே உட்கார்ந்துட்டு இருந்தாரு.
எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எவ்வளவு ஒரு இழுப்பறினா அவ்வளவு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்க காங்கிரஸ் அந்த சமயத்துல. 2011 டூ ஜி கேஸ வச்சு இல்ல இன்னும் பல சிபிஐ கேஸ்கள் எல்லாம் வச்சு நிறைய அழுத்தம் கொடுத்து 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 63 சீட்டுல செட்டில் ஆனாங்க. முதல்ல 75 சீட்டு கேட்டாங்க காங்கிரஸ் எனக்கு தெரிஞ்ச அந்த சமயத்துல, ஆனா கடைசியில 63 சீட்டுக்கு ஒத்திக்கிட்டாங்க. அதுக்கு அவ்வளவு ஒரு திமுக அடிபணிய வேண்டிய ஒரு கட்டாயத்துல அந்த சமயத்துல இருந்தாங்க. ஆனா ஒரு 9 வருடத்துல வந்து அந்த காலச்சக்கரம் சொல்றாங்க இல்லையா, எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட நீங்க என்ன கொடுத்தாலும் எங்களுக்கு பரவாயில்ல, அதை வாங்கிட்டு நாங்க போக தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைமையில வந்து காங்கிரஸ் நின்னு இருக்கு. இதுல ரெண்டு மூணு காரணங்கள். நீங்க சொன்ன மாதிரி ஒண்ணு, தகுதிக்கு மீறி சீட்டுகள்ல நிக்கிறது ஒண்ணு. அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் எல்லா கூட்டணி கட்சிகளோடும் மாநிலத்துல வந்து அவங்களுக்கு தேவையான சீட்டுகள் எந்த சீட்டுல என்ன ஜெயிப்போங்கிறது இருக்கு இல்லையா, அந்த சீட்டு என்ன சீட்டு வேணுங்கிற விஷயத்த பேசக்கூடிய அந்த நேரம் பேசக்கூடிய தகுதியையும் இழந்து விட்டதுன்னு சொல்லலாம். அதுக்கான எனக்கு பீகார்ல இன்னைக்கு ஆர்ஜேடி தலைவர்கள்லாம் பழி சொல்றாங்க காங்கிரஸ் ஒத்துக்கிறேன், இது ஒரு விதமான ஒரு ஒரு பக்கம் இருக்கட்டும் பழி சொல்றாங்க. ஆனா உண்மை போன தடவை பீகார் 41 சீட்ல காங்கிரஸ் நின்று 27 இடங்கள்ல ஜெயிச்சது, இந்த வாட்டி கூட சீட்டு கேட்டாங்கிறதுக்காக ஆர்ஜேடி தானே, ஐ மீன் தேஜஸ்வி யாதவ் தான் வந்து என்னென்ன சீட்டுகள்ங்கிறத சொல்லி கொடுக்குறாரு. அவர் என்ன பண்றாரு, எந்தெந்த இடங்கள்ல நிச்சயமாக பாஜக ஜெயிக்குமோ, போன தேர்தலையும் எந்தெந்த இடங்கள்ல பாஜகவுக்கு நல்ல வெற்றி வாய்ப்புகள் இருந்ததோ வெற்றி பெற்றதோ, முக்கியமாக இந்த அப்பர் காஸ்ட் ஓட்ஸ் எல்லாம் எங்க பாஜகவுக்கு போய் சேருங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடங்களை பார்த்து காங்கிரஸ்க்கு கொடுத்துட்டாங்க. அதனால அவங்க தோத்துட்டாங்க, அவங்களால நெகோசியேட்டும் பண்ண முடியலங்கிறதுதான் ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு. அது அதுக்கு என்ன காரணம், அவங்களால ஏன் நெகோசியேட் பண்ண முடியலைன்னா, காங்கிரஸ் அந்தந்த மாநிலத்துல ஒரு மாநில கட்சியோட நம்ம இருக்கணும், நம்ம ஒரு சைடு பாக்குறோம் பாஜக வந்து தேசிய கட்சி மட்டுமே மாநிலங்கள்ல வரணும், பாஜக மட்டுமே ஒரு தனி ஒரு முக்கியமான கட்சியா தனிப்பெரும் கட்சியா வரணும், ஒவ்வொரு மாநிலத்தையும் பார்த்து 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 அடிச்சுட்டே இருக்காங்க எடுத்துட்டே இருக்காங்க அவங்க கைவசப்படுத்திட்டு இருக்காங்க. பீகார் உட்பட இன்னைக்கு பீகார்ல ஜேடியூவாக இருக்கட்டும், சிராக் பாஸ்வான் எல்ஜிபி கட்சியாக இருக்கட்டுமே ஒண்ணுமே இல்லாத கட்சியாயிருச்சு, பாஜக ஒரு முக்கியமான கட்சியாயிருச்சு. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா காங்கிரஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் நாங்க இவ்வளவு அடி பண்ணிடும் இதுக்கு மேல அடி பண்ணிடும். ஏன்னா போன தடவை கர்நாடகால ஆட்சி அமைக்கும் போதும் அவங்க தேவகவுட காலில் போய் விழுந்து ஓகே என்ன வேணா நாங்க பண்றோம், உதவி செய்ய நாங்க ரெடியா இருக்கோம், நீங்க எப்படியாவது கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமையிலதான் வந்து காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்குங்கிறது வருத்தம் தரக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க வேண்டும். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் அதே நிலைமை தான் இருக்கு. ஜேடியு சொன்னீங்க, கர்நாடகாவை சொன்னீங்க, மகாராஷ்டிரா போன்ற நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லும் போது இதுல ஜேடியுல நிதிஷ்குமார் தான் முதல்வரா உட்கார வச்சிருக்காங்க பாஜக, எங்க பின்னுக்கு தள்ளி இருக்காங்க. அதாவது நிதிஷ்குமார வந்து முதலமைச்சரா உட்கார்ந்தாலுமே எல்லா முக்கியமான பொறுப்புகளும் வந்து துணை முதலமைச்சர் அப்கோர்ஸ் சோமா வந்து நிதிஷ்குமார் ரிட்டைன் பண்ணிருக்கார் போர்ட்போலியோ, ஆனாலுமே கூட ஒரு கட்சியா பாருங்க, ஒரு கட்சியா பாத்தீங்கன்னா ஆர்ஜேடிக்கு அடுத்து ஒரு தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்திருக்கு. ஜேடியுக்கு அங்க எந்த விதமான வாய்ப்புகளுமே இல்லாம அவ்வளவு சீட்டுகள் அவங்களால ஜெயிக்க முடியல. நம்பர் ஒன். நம்பர் டூ, நிதிஷ்குமாரே சொல்லியிருக்காரு இதுதான் என்னுடைய கடைசி தேர்தல், இதுக்கப்புறம் நான் வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிதிஷ்குமார் சொல்லியிருக்காரு. ஒரு கட்சியோட தலைவர் அது சொல்றாருன்னா, அந்த அங்க வந்து பாஜக இன்னும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னா அப்ப என்ன ஆகும், ஜேடியூல இருக்கக்கூடிய மற்ற கட்சியில அந்த மற்ற மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அடுத்த கட்ட தலைவர்கள் ஒரு கால போக்குல இப்பவுமே நிறைய பேர் கருத்து கணிப்பு சொல்றது நிதிஷ்குமார் ரொம்ப நாள் வந்து முதலமைச்சரை அங்க தாங்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்மளுக்கு தெரியாது ஒரு கால போக்குல ஒரு கூடிய விரைவுல ஜேடியூ வந்து நிதிஷ்குமார் கிட்ட இருக்குமா இல்ல ஜேடியூல இருக்கிறவங்க எல்லாம் பாஜக கிட்ட போவாங்களா உங்களுடைய பார்வையில் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையா? அதாவது நான் சோர்சஸ் பேச வரைக்கும் திமுக வந்து ரொம்ப வருடமாக திமுகவுக்கும் காங்கிரஸுக்குமான ஒரு கூட்டணி ஒரு போக்குவரத்து இருந்துட்டேதான் இருக்கு. 1971 இரு கட்சிகளும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல கூட்டணி வச்சிருக்காங்க, கூட்டணியில இருந்து வெளியில வந்திருக்காங்க. ஆனா கடந்த 10-15 ஆண்டுகளாக அவங்க கூட்டணியில இருந்துட்டு தான் இருக்காங்க.
போன லோக்சபா எலெக்ஷன்லயும் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து நல்லா தான் செஞ்சுது. நிச்சயமா அது திமுகவுக்கான ஒரு வெற்றியா தான் எல்லாருமே பாக்குறாங்க. ஏன்னா யாருமே தமிழ்நாட்டுல பாஜகவுக்கு ஓட்டு போட விரும்பாததுனால திமுகவுக்கு போட்டாங்க, அவங்களோட சேர்ந்து காங்கிரஸ்க்கும் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஆனா அசம்பிளி எலெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அவ்வளவு சீட்டுகள் அவங்களுக்கு கொடுத்தாலுமே ரொம்ப கம்மியான இடங்கள்ல தான் வந்து அவங்களால ஒரு 5 MLA தான் இன்னைக்கு வச்சிருக்க முடியுது. அவங்களால அதுக்கு மேல ஒரு MLAஸ் வச்சுக்க முடியல. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, காங்கிரஸுக்குன்னு சில முக்கியமான இடங்கள் இருக்கு. காலகாலமாக பாரம்பரியமாக தமிழ்நாட்டுல மக்கள் அந்த இடங்களுக்கு எல்லாம் வந்து அந்த கான்ஸ்டிடியூன்சிஸ்க்கு எல்லாம் வந்து காங்கிரஸ்க்கு வந்து ஓட்டு போட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால திமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கணும் தான் நினைக்கிறாங்க. எந்த விதமான ஒப்போசிஷனும் இல்லாத இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிசிகேவாக இருக்கட்டும், காங்கிரஸ் ஆக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளாக இருக்கட்டும், இன்னும் சில மற்ற சின்ன சின்ன கட்சிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாரையும் ஒன்று திரண்டு ஒன்னா நம்ம நிக்கிறது தான் ஸ்ட்ரென்தா இருக்கும் அப்படிங்கறதையும் திமுக உணர்றாங்க. அதனால காங்கிரஸ் அவங்க விட்டு கொடுப்பாங்கன்னு எனக்கு தோணல. ஆனா எங்க வந்து மாற்றம் வரும், எங்க சேஞ்ச் வரும்னா எவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அந்த சீட்டு கொடுக்க போற விஷயத்த வந்து திமுக தான் முடிவு செய்யுமே தவிர்த்து காங்கிரஸ் வந்து முடிவு செய்ய முடியாது. ஆனா காங்கிரஸ் வந்து ரொம்பவும் கம்மியா சீட்டு கேட்டாங்கன்னா அவங்களோட தொண்டர்கள் பல வருடமாக அந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு டிசப்பாயின்மெண்ட் ஏற்படுங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா அவங்களோட உட்கட்சி பிரச்சனைகளையும் காங்கிரஸ் இப்ப தீர்க்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்க்கு வந்து காங்கிரஸ் தலைவரா கே எஸ் அழகிரி அவர்கள் இருந்தாலும் நிறைய பவர் சென்டர் இருக்கு. ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு சொன்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆட்கள் இங்க கார்த்தி சிதம்பரமும் சில கருத்துக்கள் சொல்றாரு, பா சிதம்பரம் அவர்களும் சில கருத்துக்கள் சொல்றாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வேறு வேறு விதங்க விஷயமா விஷயங்களை சொல்றதுனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உட்கட்சி பிரச்சனைகளை தீர்க்கணும். ஏன்னா அப்பதான் களத்துல இறங்கி அவங்க திமுகவுக்கு வேலை செய்யணும். அவங்க திமுகவுக்காக சேர்ந்து வேலை செஞ்சாதான், ஏன்னா காங்கிரஸ்ல இன்னுமே வந்து பல இடங்கள்ல வந்து அந்த களத்துல மக்கள் இருக்காங்க வேலை செய்யறவங்க. நேற்றைக்கு திரு தினேஷ் குண்டுராவ் அதே போல திரு கே எஸ் அழகிரி அவங்க வந்து திரு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து வந்த பின்பு அவர்களுடைய பேட்டியை பொறுத்தவரை ஏறக்குறைய அவங்க திமுகவுக்கு வேலை செய்யறதுன்னு உறுதியானது போலதான் தெரியுது. பல இடங்கள்ல நாங்க திமுகவின் வெற்றிக்காக பாடுபட போறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அதை வந்து இந்த பீகார் தேர்தல் முடிவு ஒரு பாடம் படித்துள்ளது காங்கிரஸ் அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? நிச்சயமா காங்கிரஸ் வந்து பீகாரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடத்துல தப்பு பண்ணிட்டாங்க சரிங்களா. ஒண்ணு வந்து அவங்களுக்கு ரொம்ப நிறைய சீட்டு கேட்டிருக்க கூடாது. அந்த ரொம்ப நிறைய சீட்டு கேட்டாலும் ஆர்ஜேடி வந்து தோக்கும் காங்கிரஸ் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்த இடங்கள்ல வந்து காங்கிரஸ் நின்னுக்க வேண்டாம், அவங்க நெகோசியேட் பண்ணி வேற ஏதாவது சில இடங்கள்ல நின்னுக்கலாம். அதே மாதிரி ஒவேசி கட்சியை எதிர்க்கிற அளவுக்கு காங்கிரஸ் வந்து கேண்டிடேட்ஸ் நிறுத்தல, முக்கியமாக சீமாச்சல் பகுதி இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை நிறுத்தி இருந்தாங்கன்னா நிச்சயமா அந்த செக்யூலர் ஓட்ஸ் முஸ்லீம் ஓட்ஸுக்கெல்லாம் பாரம்பரியமா காங்கிரஸ்க்கு வரக்கூடிய ஓட்ஸ் தானே. ஆனா இப்ப கூட பேச்சுவார்த்தை நடக்குது, நிறைய பேர் சோர்சஸ் சொல்றாங்க ஒவேசி அவர்கள் தமிழ்நாட்டிலையும் கால் பதிக்க வாய்ப்பு இருக்குதுன்னு. அப்படி கால் பதிச்சாங்கன்னா நிச்சயமாக கணிசமான முஸ்லிம் ஓட்டுகளை தன் பக்கம் ஈர்த்து விடுவார். அவர் அந்த சைடு முஸ்லிம் ஓட்டுகள்லாம் அவர் சைடு போயிருச்சுன்னா அப்ப காங்கிரஸ்க்கு ஒரு அது ஒரு பின்னடைவை பீகார் மாதிரி ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் பீகார்ல காங்கிரஸ் செஞ்ச ரொம்ப பெரிய தவறு என்னன்னா நிறைய புது புது வேட்பாளர்களை வந்து அவங்களுடைய அப்பா பெரிய ஆளு அவங்க அம்மா கட்சியில இருக்கிறாங்கிறதுக்காக அந்த இடத்துல நாங்க ஜெயிக்கணும், இந்த இடத்துல இப்ப நம்ம ஒரு இடத்துல நிக்கிறோம்னா அந்த இடத்துல ஒரு 15 வருஷமாவது ஒரு கேண்டிடேட் வேலை செஞ்சிருக்கணும் இல்ல. அந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யாதவங்களை உட்கார வச்சு நிக்க வச்சுட்டாங்க. சத்ருகன் சின்ஹாவோட பையன், இன்னொரு ஒருத்தவங்களோட பொண்ணு, இப்படி இவங்க எல்லாரையும் நிக்க வச்சதுனால களத்துல இருக்கிற காங்கிரஸ் வர்க்கர்ஸே வந்து எனக்கு சீட்டு கிடைக்கும் நினைக்கிற இடத்துல வேற யாரையும் நிக்க வச்சிருக்காங்க. நான் பீகார்ல இவ்வளவு வருஷம் வேலை செஞ்சிருக்கேன், நான் எதுக்காக இந்த மாதிரி வேலை செய்யணும்னு சொல்லிட்டு வேலை செய்யல. இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு வார்னிங் பெல்னு நான் சொல்வேன். ஏன்னா தமிழ்நாட்டுல இதே பிரச்சனை இருக்கு காங்கிரஸுக்கு, அங்க அங்க வந்து உட்கட்சி பிரச்சனைகள் இருக்கு. இந்த ஃபேக்ஷன்ல இருக்கிறவங்க அவங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, அந்த ஃபேக்ஷன்ல இருக்கிறவங்க நம்ம அதை போன 2016 அசம்பிளி எலெக்ஷன்லயே பார்த்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேக்ஷன்ல இருக்கிறவங்க இன்னொரு ஃபேக்ஷனுக்கு காங்கிரஸ்ல வேலை செய்யல, அவங்க இவங்களுக்கு வேலை செய்யல, உள்ள இருக்கிற பிரச்சனைகள் இது வந்து ஓவராலா வந்து காங்கிரஸ் கட்சிக்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா இருக்கு. இது அவங்க தமிழ்நாட்டுல இப்ப சரி செய்யல அப்படின்னா டிஎம்கே கொடுக்குற எவ்வளவு சீட்டா இருந்தாலும் சரி, ஏன்னா டிஎம்கே இப்ப யோசிக்கத்தான் செய்யும் நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ. ஆனா போனா போகுதுன்னு நம்ம கொடுக்கக்கூடிய இடங்கள்ல தான் காங்கிரஸ்க்கு கொடுக்கணும்.
ஏன்னா இல்லாட்டி டிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்ட்ராங் பொசிஷன்ல தானே இப்ப செதுக்கி இருக்காங்க. எல்லா அனாலிசிஸ் சொல்றது வந்து அவங்க ஓரளவுக்கு நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு தலைவர் இருக்காங்க. களத்துல ரொம்ப கடந்த ஆறு மாதமாக அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ திமுக வெர்சஸ் அஇஅதிமுக, ஏன்னா அஇஅதிமுகவும் அதுக்கு ஈக்குவலா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இந்த கொரோனா சமயத்துல. சோ அவங்களுக்கு இருவருக்குமான ஒரு போட்டியா தான் இருந்த பார்க்கப்படுது. அந்த மாதிரி ஒரு சமயத்துல ஒவ்வொரு சீட்டும் திமுகவுக்கு முக்கியமாக இருக்கும்ங்கிறதுனால என்ன சீட்டை எவ்வளவு சீட்டு கொடுக்க போறாங்கிறத நல்லா யோசிச்சுட்டு தான் திமுக கொடுப்பாங்க. காங்கிரஸ் அந்த சீட்டுகளையும் களத்துல இறங்கி வேலை செய்யணும், திமுகவுக்கு வேலை செய்யணும். அவங்க மேற்கட்டு தலைவர்கள் சொல்ற வாக்குறுதி வேற, களத்துல இருக்கிறவங்களை என்கரேஜ் பண்ணணும் காங்கிரஸ். அது காங்கிரஸ் வந்து களத்துல இருக்கிறவங்க எப்படி என்கரேஜ் பண்ண முடியும், அவர் தலைவர்னு ஒருத்தர் இருந்தாதான் முடியும். இப்ப அந்த கட்சிக்கு தலைவர்னு ஒரு ஆளுமை இல்லாததுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகளும் நடந்துச்சு. இல்ல நான் கேட்கக்கூடியது, கடந்த ரெண்டு தேர்தலாவே தமிழக சட்டமன்ற தேர்தல் 10 வருடமாவே தொடர்ந்து ஆட்சியில் இல்லாதது திமுக. 2011 நினைக்கிறேன் 63, அதற்கு பிறகு 40-41 சீட்டுகள் வாங்கினாங்க. இந்த முறை அந்த மாதிரி 63-40 அந்த மாதிரி சீட்டுகள் திரு ஸ்டாலின் கொடுப்பாரா காங்கிரஸுக்கு? அதாவது 2016 40-41 வாங்கினாங்க, ஆனா அதுல ஜெயிச்சதே ஒரு 5 தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஒரு 5 எம்எல்ஏ தான் வச்சிருக்காங்க அவங்க. அப்பவே கூட நிறைய பேர் வந்து 2016 கூட காங்கிரஸ்னாலதான் வந்து திமுக வந்து ஆட்சி அமைக்க முடியலங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட எழுந்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா 2016 வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் கண்டெஸ்டா இருந்தது, அதனால வந்து அதுலயே கூட இவங்களால தான் சீட்டு ஜெயிக்க முடியல அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தை இருந்தது, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால இந்த முறை நான் கேள்விப்படுற வரைக்கும் ஒரு 15-20 சீட்டை தாண்டி காங்கிரஸ்க்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் லோக்சபா எலெக்ஷன்லயே திமுக வந்து தன் கூட்டணி கட்சிகள் எல்லாரையுமே நீங்க திமுக சின்னத்துலதான் நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. உதயசூரியன் சின்னத்திலே ஆனா அதுல வந்து காங்கிரஸ் வந்து நிரூபிச்சிருக்காங்கல்ல 10 சீட் வாங்கி கிட்டத்தட்ட 9 வெற்றி பெற்றாங்கன்னு நினைக்கிறேன் லோக்சபால. ஆனா அதான் திரும்பவும் சொல்றாங்களே எல்லாரும் சொல்றது என்னன்னா, லோக்சபா பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் இவ்வளவு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணதுக்கான முக்கியமான காரணம் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து அதை வந்து பாஜகவுக்கு எதிராக ஆளும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிரான ஒரு ஓட்டை போடணுங்கிறதுக்காகத்தான் அவங்க வந்து திமுகவுக்குன்னு அப்படின்னு நினைச்சுதான் போட்டிருக்காங்க. அதனாலதான் காங்கிரஸும் வந்திருக்கு. ஆனா அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் மாதிரியே அசம்பிளி எலெக்ஷன் இருக்குங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அசம்பிளி எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் காஸ்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அந்தந்த ஏரியால யார் பல வருடமாக வேலை செஞ்சிருக்காங்கன்னு இருக்கு, அது மட்டும் கூட்டணிகள் எப்படி அமைய போகுதுங்கிறது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னும் நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும், பாஜக வந்து கடந்த 6 மாசமா சூப்பரா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க களத்துல. இப்ப வேல் யாத்திரையும் கிளம்பிட்டாங்க, வேல் யாத்திரை போயிட்டு இருக்காங்க, மக்களோட இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க எவ்வளவு சீட்டு ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ அட்லீஸ்ட் ஓட்ஸ் ஸ்பிளிட் பண்றதுக்கான எல்லா வேலைகளையும் அவங்க பாஜக செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சோ போலரைசேஷன் ஆஃப் இந்து ஓட்ஸ், இதான் நான் பலமுறை சொல்லிட்டு இருக்கேன், போலரைசேஷன் ஆஃப் இந்து ஓட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறதுனாலதான் இந்த தேர்தலை வந்து நம்ம லோக்சபா தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது, முக்கியமாக தமிழ்நாட்டுல ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு ஃபேக்டர்ஸ் வந்து வேலை செய்ய போகுது. அதே மாதிரி அஇஅதிமுக அரசாங்கம் வந்து கொரோனாவிலிருந்து ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணிருக்காங்கிற பேர் இருக்கு, அவங்க மேல ஓகே இவங்களுக்கு இவங்க நல்லா தானே பண்ணிட்டு இருக்காங்கிற ஒரு பேரும் மக்கள் மத்தியில இருக்கு. சோ அதனால நம்ம வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த எலெக்ஷனை வந்து இந்த அசம்பிளி எலெக்ஷனை வந்து நம்ம லோக்சபா எலெக்ஷனோட நம்ம கம்பேரே பண்ண முடியாது. அதனாலதான் வந்து திமுக ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் காங்கிரஸ்க்கு சீட்டு கொடுக்கறத பொறுத்து. ஸ்டாலின் இதுல என்ன முடிவு எடுப்பார் மேடம்? ஏன்னா ஸ்டாலின் தான் டிசைடிங் ஃபேக்டரா இருக்க போறாரு. திமுக கூட்டணிக்கு யாருக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கணும்ன்றதே அவர் தான் முடிவு செய்வாரு. அப்படின்னும் போது காங்கிரசினுடைய இந்த ஒவ்வொரு மாநிலம் பின்தங்கிய நிலையில அவங்க வந்து ரொம்ப கீழ் நோக்கி வர்றத வந்து ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிட்டு இருப்பாருல்ல. ஏன்னா எப்படியாவது 10 வருடம் ஆட்சியில அமர்ந்தாக வேண்டிய கட்டாயத்துல திமுக இருக்கு. என்ன மாதிரி முடிவை ஸ்டாலின் எடுப்பார் மேடம் இந்த சீட்டு பேர விஷயத்துல? காங்கிரசுக்கும் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை தான், எல்லாருக்கும் காங்கிரஸ்க்கு என்ன அணுகுமுறையோ அதே தான் கையாள போகிறாரா? இல்ல நிச்சயமா வந்து இதுல ஸ்டாலின் அவர்கள் முடிவு ஒரு பக்கம் இருந்தாலும் பிரசாந்த் கிஷோர் இருக்காரு இல்லைங்களா, அவர் தான் இப்ப ஹேண்டில் பண்றாரு. பிரசாந்த் கிஷோர் வந்து பீகாரை சேர்ந்தவர், பீகாரை பற்றி நன்றாக தெரிந்தவர், நிதிஷ்குமாரை ஆட்சியில் அமர்த்தியவர், பீகார் அரசியலை பற்றி நன்கு அறிந்தவர்.
அதனால அவர் நிச்சயமா இன்புட் கொடுத்திருப்பார். காங்கிரஸ் எப்படி வந்து அந்த தேஜஸ்வி யாதவர் கைவிட்டது, எப்படி தேஜஸ்வி யாதவுக்கு எதுவுமே இல்லாம ஒரு முதலமைச்சர் பதவி இல்லாம செஞ்சதுக்கு காங்கிரஸ் காரணங்கிறத டேட்டாவோட அவர் பாயிண்ட் பை பாயிண்ட் வச்சிருப்பாரு பிரசாந்த் கிஷோர். சோ அதை நிச்சயமா அவர் ஸ்டாலின் அவர்களிடம் சொல்லத்தான் போறாரு. அந்த ரெண்டு பேரும் தான் அந்த டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க போறாங்க. அதனால வந்து இன்னுமே கூட காங்கிரஸ்க்கு வந்து நெகோசியேட்டிங் பவர் வந்து கம்மியாகும். ஆனா நான் சில இன்டர்வியூஸ்ல பார்த்தேன், காங்கிரஸ் சேர்ந்த தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கும் பாஜகவுக்குமான ஓட்டு வித்தியாசங்கள் ரொம்ப பெருசு இல்ல, பீகார்ல சொல்றாங்க ரொம்ப குறைவு தான், நாங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் ஓட் பெர்சன்டேஜ். ஆனா எதுவுமே வந்து நம்பரா ஒரு ஆட்சியை பிடிக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வரும்போது அந்த சிறு சிறு விஷயங்கள், அந்த சின்ன மார்ஜினல் டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிஃபரன்ஸ் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த இடத்துல அந்த டிஃபரன்ஸ ஏற்படுத்தக்கூடிய ஒரு, அதாவது தவறான முறையில கீழே இழுக்கக்கூடிய ஒரு கட்சியாக காங்கிரஸ் மாறிவிட்டதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து மாநிலத்துல ஒவ்வொரு மாநிலத்திலயும் வந்து மாநில கட்சிகளுக்கு இருக்கத்தான் செய்யுது. இல்லைன்னா நீங்க காங்கிரஸ் நினைச்சுப்பாங்க ஒரு தேசிய கட்சி, அந்த ஒவ்வொரு மாநில மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இல்ல, கர்நாடகாவை இருக்கட்டும் இல்ல இப்ப பீகாரா இருக்கட்டும், நாங்க அடிபணிஞ்சு போறோம் அடிபணிஞ்சு போறோம் தான் சொல்றாங்க. ஆனா அவங்களால ஆட்சியை இன்னும் பிடிக்க முடியலையே, எந்த இடங்களிலும் அவங்களால ஆட்சியை தக்க வைக்க முடியல மகாராஷ்டிராவை தவிர்த்து. மகாராஷ்டிரால வந்து நிச்சயமா காங்கிரஸ் ரொம்ப பட்டும் படாம இருந்தாலுமே தவிர்த்து அவங்களால வேற எந்த விதத்திலயும் அங்க ஆட்சி அமைக்க முடியல. அதே மாதிரி மத்திய பிரதேஷ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான மாநிலத்தையும் அவங்க இழந்துட்டாங்க. ஜோதிராதித்ய சின்ஹா போன்ற இளம் தலைவர்கள் எல்லாம் இழந்துட்டாங்க காங்கிரஸ். இப்ப காங்கிரஸ்க்கு தேவை ஒரு எழுச்சி, காங்கிரஸ்க்குள்ளேயே ஒண்ணு நடக்கணும், காங்கிரஸ்க்குள்ள ஒரு ரெவல்யூஷன் ஒரு எழுச்சி நடந்து இவர் தான் தலைவர்னு ஒருத்தர் உருவாகணும். அந்த தலைவர்னு ஒருத்தர் உருவாகினாதான் அந்த கட்சி கட்டுப்பாடுக்கு வரும். இல்லாட்டி இல்ல மேடம், சோனியா காந்தி ராகுல் காந்தி அது சிறப்பா கொண்டு போலன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு செயல் தலைவரா தானே இருக்காங்க, ஆக்டிவ் பிரசிடென்டா தானே இருக்காங்க சோனியா காந்தி. ஆக்டிங் பிரசிடென்டா இருக்கிறது வேற, ஆக்டிவா இருக்கிறது வேற நிச்சயமா. ஏன்னா இப்ப சோனியா காந்தி அவர்களுக்கு முழுமையாக அவங்க வந்து அவங்க என்னைக்குமே வந்து நான் வந்து காங்கிரஸ வந்து நான் கம்ப்ளீட்டா ஒரு டைனமிக்கா நான் லீட் பண்றேன் அப்படின்னு நினைக்கல. காங்கிரஸ் கட்சிக்கு எப்ப பிரச்சனைகள் ஆரம்பிச்சதுன்னா அக்ரெசிவான லீடர்ஸ் தாங்க தேவைப்படுறாங்க ஒவ்வொரு கட்சிக்கும். நீங்க மோடி எடுத்து பாத்தீங்கன்னா கூட இவ்வளவு வருடங்கள் ஆச்சு மோடி அப்படிங்கிற ஒரு தலைவர் வர்றதுக்கு, அவரோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா ஒரு அக்ரெசிவ் லீடர் தேவைப்பட்டாரு பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்கு. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்திரா காந்தி இருக்கும் போது பயப்படுவாங்க மக்கள், வந்து அஞ்சுவாங்க அந்த கட்சியை பார்த்து, அந்த அம்மாவை பார்த்து அஞ்சுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சாஃப்டர் டோன் கொடுத்தவர் தான் வந்து ராஜீவ்காந்தி அவர்கள், அதுவும் ஒர்க் ஆச்சு, ஏன்னா அவருக்கு ஒரு கரிஸ்மா இருந்தது. அதுக்கப்புறமே பாத்தீங்கன்னா சோனியா காந்தி அவர்கள் மேல மரியாதை இருக்கலாம் எல்லாம் இருக்கலாம், பட் ஆனா கட்சிக்கு வந்து எப்பவுமே பல பேர் முடிவு எடுத்தாங்க, பல பேர் வந்து அதுல இன்டர்ஃபியர் பண்ணாங்கன்னா பிரச்சனை தான் வரும். இல்லாட்டி ராகுல் காந்தி வந்து ஒரு தலைவரா இருக்காரு, அந்த ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங்ல சொல்றாரு, அதாவது அவரு நான் வந்து ரிசைன் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற மீட்டிங்ல எல்லா சீனியர் தலைவர்களும் ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க தங்களோட பிள்ளைங்களுக்கு சீட்டு கொடுன்னு சொல்றாங்க. ஒரு தலைவர் அப்படி சொல்லலாமா? இல்ல நான் கொடுக்க மாட்டேன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். ஒரு தலைவர் அது ஏத்துக்க கூடிய மனநிலையிலதான் எவ்வளவு சீனியர் லீடரா இருந்தாலும் இருக்கணும், அதுதான் ஒரு தலைவருக்கு அழகு. அது வந்து செய்ய தவறிட்டாரு ராகுல் காந்திங்கிறது தான் உண்மை. அவர் ஒரு நல்ல மனிதராக இருக்கலாம், ஒரு ரொம்ப கனிவான ஒரு மனிதராக இருக்கலாம், ஆனா அரசியல் தலைவருக்கு இதையெல்லாம் தாண்டி ஒரு அக்ரெசிவ் நேச்சர் ஒரு கட்டுக்குள் வைக்கணும். அதாவது ஒரு பெரிய லீடரா இருக்கலாம், இல்ல ஒரு அடித்தளத்துல இருக்கக்கூடிய ஒரு வேலை ஒரு வர்க்கரா இருக்கலாம், ஆனா அவங்கள தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். அவர் சொன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை, அந்த தலைவர் சொன்னா அதுக்கு மறுவார்த்தையே கிடையாதுன்னு சொல்றவர்தான் தலைவரை உருவாக முடியும். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பாஜகவாக இருக்கட்டும் அல்லது திமுகவாக இருக்கட்டும், இப்ப ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் எப்படி உருவெடுத்து எப்படி அவங்களால அந்த கட்டுக்குள்ள வச்சுக்க முடியுது, ஏன்னா அந்த தலைவர்கள் எப்படி உருவெடுத்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அது இல்லாததுனால்தான் காங்கிரஸ் இப்ப சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நிலைமையில இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்லா எவ்வளவு சீட் கொடுத்தாலும் அந்த சீட்டுல நல்லபடியா அவங்க ஜெயிக்கல அப்படின்னா அது இன்னும் ஒரு பெரிய பின்னடைவை வந்து இந்த கட்சிக்கு ஏற்படுத்தும். மேடம், இது காங்கிரஸை ஒட்டியான சப்ஜெக்டா இருக்கும்போது நீங்க ஓவைசிய சொல்றீங்க, ஓவைசி தமிழ்நாட்டுக்கு கூட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஓவைசியுடைய திட்டம் பாஜகவை எதிர்ப்பது, பாஜகவை வீழ்த்துவதுன்றது ஒரு புறம் இருக்க, அவருக்கு காங்கிரஸையும் வீழ்த்தணும்ன்ற நோக்கத்துலதான் ஓவைசி ஒவ்வொரு மாநிலமா போறாரா?
அதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா ஓவைசி வந்து தன்னை ஒரு முக்கியமான இஸ்லாமிய தலைவரா நிலைநிறுத்துறதுக்காக முயற்சிகள் செஞ்சுட்டு இருக்காரு. அவர் ஒவ்வொரு இடத்துலயும் அதனால உத்தரப்பிரதேசத்துல கால் பதிச்சாரு, பீகார்ல கால் பதிச்சாரு, அப்கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஹைதராபாத்ல ஸ்டார்ட் பண்ணாரு. அண்ட் இஸ்லாமியர்களும் வந்து அவரோட ரிலேட் பண்றாங்க, அவர் பேசுறதுல வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, இவர் ஒரு இஸ்லாமிய தலைவர். ஏன்னா இன்னைக்கு தேதியில நம்ம எடுத்து பார்த்தோம்னா இஸ்லாமிய தலைவர்னு ஒரு முகம் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை இருக்கக்கூடிய தலைவராக ஓவைசி அவர்கள் திகழ்றார். ஆனா அவரோட உள்நோக்கம் என்னங்கிறது இன்னும் கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலயும் போய் இந்த செக்யூலர் ஓட்ஸ்ங்கிறது எப்பவுமே காலகாலமா காங்கிரஸ்க்கு வர வேண்டிய ஓட்ஸ், முக்கியமா வந்து இஸ்லாமியர்களுடைய ஓட்ஸ் வந்து காங்கிரஸ்க்கு வந்தாலும் காங்கிரஸ்க்கு பலம் கூடும், பாஜகவை எதிர்க்கணும்னு நினைக்கிற காங்கிரஸால பலம் பெற்று நிற்க முடியும். ஆனா இவர் போற இடத்துல எல்லாமே தனியாதான் நிக்கிறாரு, பாஜகவும் இல்ல காங்கிரஸும் இல்ல. நிற்கும் போது காங்கிரஸ்க்கு விழ வேண்டிய ஓட்டுகள் இவருக்கு விழுந்தா இவரால் ஆட்சியும் அமைக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்டும் இவர் வாங்குறது இல்ல, ஒரு 5 சீட்டு வாங்கியிருக்காரு பீகார்ல. அப்படி இருக்கும்போது அவர் எந்த கட்சியோடையும் ஆட்சி அமைக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அது யாருக்கு அட்வான்டேஜா போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இல்ல அதனாலதான் ஓவைசி வந்து பாஜகவோட பி டீமா அப்படின்னு கூட கேக்குறாங்க நிறைய பேர். அந்த மாதிரி ஒரு அலிகேஷன் இருக்கு. பட் அது நம்மளுக்கு நிச்சயமா பி டீம்ங்கிறது ஒரு ஒரு டேர்ம், நம்ம வந்து ஒரு ஜேர்னலிஸ்டா பத்திரிகையாளரா இருந்துட்டு பி டீமா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த மாதிரி ஒரு டேர்ம், அந்த மாதிரி பல கட்சிகளே இவங்க பாஜகவோட பி டேர்ம் தான் சொல்றாங்க. ஆனா அதுக்காக நம்ம அது கன்ஃபார்ம்னா சொல்ல முடியாது. அதனாலதான் நான் என்ன சொல்ல வரேன்னா அவர் போய் நின்று ஜெயிக்கிற இடங்கள் ரெண்டு விதமா இத நான் பாக்குறேன். ஒன்னு அவர் வந்து தன்னை ஒரு இஸ்லாமிய தலைவராக நிலைநிறுத்த விரும்புறாரு இந்தியா முழுவதும், அதுக்கான எல்லா வேலைகளும் நல்லாதான் செஞ்சுட்டு இருக்காரு. அந்த இஸ்லாமிய மக்களும் அவர் மேலதான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. இன்னொரு புறம் நீங்க சொல்ற மாதிரி இந்த பேச்சுகள் ஏற்படுது, இந்த மாதிரி அவர் பீட்டிவா, ஏன்னா இவர் போய் நின்னு அந்த சீட்டுகளை இவர் கட்சிக்கு வாங்கினா கூட அது எதிர்கட்சியா முக்கியமா ஸ்ட்ராங்கா அரசாங்கம் ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிற ஒரு கட்சிக்கு அது உதவாம போகுது, அது பாஜகக்கு தான் கடைசியா உதவுது அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் அதுக்காக அவர் பிடிமாங்கிறத நம்ம டைரக்டா சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு அது உண்மை இருக்கா இல்லையாங்கிறது நிஜமாவே எனக்கு தெரியாது. ஆனா அவர் தன்னை இஸ்லாமிய மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சியாக, இஸ்லாமிய மக்களுக்கான ஒரு தலைவராக தன்னை நிலைநிறுத்தணும்ங்கிறதுல அவர் தீவிரமா இருக்காருங்கிறத மட்டும் நான் சொல்லுவேன். ஓவைசியை பொறுத்தவரையில தமிழ்நாட்டுக்கு வராருன்னே வச்சுக்கலாம். அவர் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து நிக்க போறாரு சட்டமன்ற தேர்தலை, இங்க தன்னுடைய கட்சியில வந்து சில வேட்பாளர்களை நிறுத்த போறாரு அப்படின்றது உறுதியா தெரியல. தமிழ்நாட்டுக்கு ஓவைசி வராருனாவே இங்கே நிறைய இஸ்லாமிக் பார்ட்டிஸ் இருக்கு, நிறைய கட்சிகள் இருக்காங்க, திமுக அதிமுகவோட கூட்டணியில இருக்காங்க, சில அமைப்புகள் ஆதரவு எல்லாம் கொடுக்குறாங்களே, அதெல்லாம் நடந்திருக்கு. அதனை மீறி ஓவைசியை இங்க அங்கீகரிப்பாங்களா தமிழ்நாட்டுல இஸ்லாமிய மக்கள்? நிச்சயமா இருப்பாங்க. ஏன்னா ஓவைசிங்கிறவர் வந்து பீகார்ல அப்படிதான் நிறைய பேர் நினைச்சாங்க, இவர் எங்க ஜெயிக்க போறாரு எல்லாம் நினைச்சாங்க. முதல் முறையே நின்று சூப்பரா 5 சீமாச்சல் பகுதியில எடுத்துட்டாரு. எங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய மக்கள் அதிகம் இருக்காங்களோ அங்கெல்லாம் வந்து அவருக்கு நல்ல ஒரு ஒரு இது இருக்கு, அவருக்கு ஒரு அவருக்குன்னு ஒரு பேர் இருக்கு. ஏன்னா அவர் வந்து சோசியல் மீடியாலையும் சரி அவரோட அந்த வீடியோஸ் வெளியிடுறது, அது வாட்ஸ்அப்ல அவங்க இஸ்லாமிய கம்யூனிட்டிக்குள்ள அதை சர்க்குலேட் பண்றதுன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. சோ தமிழ்நாட்டுல வந்து அவர் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா அவர் கட்சி ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு எல்லாமே இருக்கு. ஆனா இப்ப தமிழ்நாட்டுக்கு வர முடியுமா, கடைசி நிமிஷத்துல வருவாரா இல்லையாங்கிறது எனக்கு இன்னும் தெரியல. ஆனா வருவாருங்கிற மாதிரி செய்திகள் வருது. அப்படி வந்தார்னா எங்கெல்லாம் இஸ்லாமிய மக்கள் அந்த ஓட் போடுற இடங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, தமிழ்நாடுல சில கான்ஸ்டிடியூன்சிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த கான்ஸ்டிடியூன்சிஸ்ல எல்லாம் நிச்சயமா அந்தந்த எம்எல்ஏ சீட்டுகள் வந்து இவருக்கு போகிறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்குதா. செய்யுது காங்கிரஸ் இன்னமும் பலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா மேடம்? காங்கிரஸ் பலமாக இருக்குன்னு நான் நிச்சயமா சொல்ல முடியாது. காங்கிரஸ் வந்து தன்னை இன்னும் பலப்படுத்திக்கணும். அவங்களுக்கு இப்ப சதைக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா லோக்சபா எலெக்ஷன்ல தமிழ்நாடுல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு நம்பிக்கை தான் அவங்களுக்கு இப்ப இருக்கு. இந்தியா முழுவதும் ஒரு வலுவற்ற கட்சியாக அது மாறிவிட்டது. இது சுய பரிசோதனை செய்ய வேண்டும். அண்ட் ரொம்பவும் காலம் எடுத்துக்க முடியாது. தமிழ்நாடு எலெக்ஷனோட சேர்த்து வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷனும் வருது. இந்த இடங்கள் அதுவும் வெஸ்ட் பெங்கால்ல எல்லாம் அவங்களால என்ன நிலைநாட்ட முடியுதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியா இருக்கும். ஏன்னா இங்கேயாவது அவங்க கூட்டணியோட வந்துருவாங்க, கூட்டணியோட செயல்படுறாங்க அவங்க. அங்க வெஸ்ட் பெங்கால பொறுத்த வரைக்கும் ஒரு சைடு மம்தா பானர்ஜி
எனர்ஜியை டீல் பண்ணணும், பாஜகவை டீல் பண்ணணுங்கிற மாதிரி கட்டாயத்துல எல்லாம் இருக்காங்க. பட் எல்லாத்தையும் தாண்டி எனக்கு தெரிஞ்சு காங்கிரஸ் வந்து தலைவர் அப்படிங்கிறவரு ரொம்ப முக்கியமா, தலைவர் அல்லது தலைவி தேவைப்படுற அந்த கட்சிக்கு. அது கிடைத்தால் மட்டுமே வந்து அடுத்த லோக்சபா எலெக்ஷன் 2024 பத்தி நம்ம பேச வருன்றோம்னா அப்ப வந்து காங்கிரஸால என்ன செய்ய முடியுங்கிற ஒரு, அது முக்கியமா மோடிக்கு எதிரான ஒரு கட்சியாக அது இருக்குமா இல்லையா, அல்லது பாஜக நினைத்தபடியே காங்கிரஸ் முக்து பாரத் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குமா இல்லையாங்கிறத நம்ம காத்திருந்து பாக்கணும். ஆனா தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வந்து கையோங்கி இருக்கு. அவங்க கொடுக்குற சீட்டை வாங்கிட்டு காங்கிரஸ் வேலை செஞ்சு நிச்சயமாக மும்முரமாக அவங்க உட்கட்சி பிரச்சனைகள், இங்க இருக்கக்கூடிய உட்கட்சி பிரச்சனைகளையும் சீக்கிரம் தீர்த்து மும்முரமாக அவங்க வேலை செஞ்சாதான் வந்து எல்லா ஓரளவுக்கு சீட்டெல்லாம் எடுத்து திமுகவையும் ஜெயிக்க வைக்கணும். எடுத்தா அவங்களுக்கு அது ஒரு ஆறுதலாக இருக்கும் அப்படின்னு நான். எஸ், திமுக காங்கிரஸ் கூட்டணி நீடிக்குமா, அதே போல பீகார் தேர்தல் முடிவை ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டிருக்கிறதா காங்கிரஸ், அதே போல அந்த சீட் பேர விஷயத்துல நாங்க வந்து கண்டிப்போட இருக்க மாட்டேன்னு தினேஷ் குண்டுராவ் சொல்லியிருக்காரு, அதை பத்தியும் அதே போல காங்கிரஸ் திமுகவுக்கு தேவையா உள்ளிட்ட பல கேள்விகள் கேட்டிருந்தேன். பலவாறு நீங்க நிறைய விஷயங்கள் பதில்கள் கொடுத்திருக்கீங்க. அதே போல ஓவைசி தமிழ்நாட்டில் தேர்தலில் பங்கேற்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி பிரியம்மதா மேடம். நன்றி நன்றி நேர்களே, மீண்டும் ஒரு குடிபறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.